செய்தி ஒன்றை சொல்வே, புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வே. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வே. மேலிருந்து வந்த ஒரு விந்து பிரம்மாவின் உடலில் வந்து அழியாத ஆத்ம ஞானம் தந்து நீக்கிய விகாரங்களைந்து புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வீ. விந்து மேல் வைத்த யோகம் அதன் பெயரே ராஜயோகம், அது நீக்கியதன் ஆத்மரோகம், என்னே என்னான்மீக சுகபோகம். புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வீ. பிந்து தந்த போதனை செய்தே நான் தாரணை, தொலைந்தது என் வேதனை, அனுதினமானந்த ஆராதனை. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வீ. உலக மாற்றத்திற்கான சேவை அது இப்போது இங்கு தேவை, அனைவர் மீதும் ஆத்ம பார்வை கொண்டு நீக்குவோம் மனச்சோர்வை. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வீ. நாமே இதனை நன்கு உணர்ந்தார் ஒழித்திடலாம் துன்பவோலம். உருவாகுது ஒரு காலம், அதுவே நமக்கு பொற்காலம். புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வீ.
ஒன்றை சொல்வே. ஓம் சாந்தி. சிவ பரமாத்மா தனது அன்பான குழந்தைகளுக்கு அளித்துள்ள விலை மதிப்பற்ற வரமே முரளி. இது ஆத்மாவின் அலங்காரமாகும். முரளியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மாவை விழிக்க செய்யும். முரளியை படிக்க படிக்க ஆத்மா ஆனந்தத்தில் மூழ்கி அளவு கடந்த சுகத்தை அடைவதை நம்மால் உணர முடிகிறது. அப்பேற்பட்ட முரளியின் அடங்கியுள்ள பலவித அர்த்தங்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளியின் பலவித அர்த்தங்கள். ஒன்று, முரளி என்பது மாயா என்ற பொய்யான சித்திரத்தை வெட்டக்கூடிய வாளாக இருக்கிறது. இரண்டு, முரளி என்பது என்னுடைய ஆத்மாவில் உள்ள நோயை குணப்படுத்தும் மருந்தாக இருக்கிறது. மூன்று, முரளி என்பது என்னுடைய சத்தியமான சித்திரத்தை காட்டும் கண்ணாடியாக இருக்கிறது. நான்கு, முரளி என்பது உலக நாடக சக்கரத்தில் என்னுடைய 84 பிறவிகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஐந்து, முரளி என்பது என்னை அனைத்து தீய பழக்கங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. ஆறு, முரளி என்பது என்னை அழுக்கிலிருந்து அழகாக ஆக்கும் மேஜிக்காக இருக்கிறது. ஏழு, முரளி என்பது என்னுடைய மனம் மற்றும் உள்ளத்தை ரமணீகரமாக ஆக்கக்கூடிய அமிர்தமாக இருக்கிறது. எட்டு, முரளி என்பது ஆரோக்கியமாக ஆக்கக்கூடிய சத்தான உணவாக இருக்கிறது. ஒன்பதாவது பாயிண்ட், முரளி என்பது என்னை சுமையில் இருந்து லேசாக ஆக்கக்கூடிய விளையாட்டாக இருக்கிறது. பத்து, முரளி என்னை சாந்தப்படுத்தக்கூடிய மற்றும் குளிர்விக்கக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது. பதினொன்று, முரளி என்பது என்னுடைய உள்ளத்தை திறந்து புதிய வாழ்வை தரக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கிறது. பன்னிரண்டு, முரளி என்பது என் தெய்வீக தனித்தன்மையை அழகுபடுத்தக்கூடிய ஆபரணமாக இருக்கிறது. பதிமூன்று, முரளி என்பது என்னுடைய மனநிலையை தெளிவாக காட்டக்கூடிய தேர்வு தாளாக இருக்கிறது. பதினான்கு, முரளி என்பது என்னை புதுப்பிக்கக்கூடிய கடலாக இருக்கிறது. பதினைந்து, முரளி என்பது என்னுடைய தேக அபிமானத்தை அழித்து புதிய உலகத்தை காட்டக்கூடிய சத்தியமான நண்பராக இருக்கிறது. பதினாறு, முரளி என்பது என்னுடைய வருமானத்தை சேமிக்கக்கூடிய ஈஸ்வரிய பேங்க் ஆக இருக்கிறது. பதினேழு, முரளி என்பது இந்த டிராமாவில் என்னை ஹீரோ பார்ட் எடுத்து நடிக்க வைக்க கூடியதாக இருக்கிறது. பதினெட்டு, முரளி என்பது உலகத்தின் விஸ்தாரத்தை காட்டக்கூடிய மேப்பாக இருக்கிறது. பத்தொன்பது, முரளி என்பது எனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கும் கடையாக இருக்கிறது. இருபதாவது பாயிண்ட், முரளி என்பது நான் எப்படி ஃபரிஸ்தாவாக ஆக வேண்டும் என்ற படிப்பினையை தரக்கூடிய புனிதமான புத்தகமாக இருக்கிறது. இருபத்தி ஒன்று, முரளி என்பது என் வாழ்வின் மகிழ்ச்சிக்கான தீர்வை தரக்கூடியதாக இருக்கிறது. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட், முரளியால் சத்தியமான கோபியராக ஆகின்றேன். இருபத்தி மூன்று, முரளி என்பது ஆத்மாவிற்கு அழிவற்ற ஊட்டம் அளிக்கக்கூடிய
போஜனமாக இருக்கிறது. 24. முரளி என்பது அநேக பிறவிகளுக்கு ஆத்மாவிற்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது. 25. முரளி என்பது ஆத்மாவை சுயராஜ்ய அதிகாரி ஆக்கி எதிர்கால விஸ்வ ராஜ்யம் அளிக்கக்கூடிய ராஜ்ய வித்தியை, அதாவது வித்தியாக இருக்கிறது. 26. முரளி என்பது ஆத்மாவிற்கு தேவையான ஒளியையும் சக்தியையும் அளித்து ஆத்மாவை சம்பூர்ண ஃபரிஷ்தாவாக ஆக்கக்கூடிய ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியின் உறைவிடமாக இருக்கிறது. 27. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை பல்வேறு ஞான ரத்தினங்களாலும் குணங்களின் முத்துக்களாலும் சக்திகளின் அஸ்திர சஸ்திரங்களாலும் அலங்காரம் செய்வதற்கான கஜானாவாக, அதாவது களஞ்சியமாக இருக்கிறது. 28. பாயிண்ட். முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை அனைத்து பிராப்திகளாலும் நிறைந்து, அதாவது நிறைத்து ஆத்மாவை பிராப்தி சம்பன்ன சொரூபமாக ஆக்கக்கூடிய பெரும் புதையலாக இருக்கிறது. 29. முரளி என்பது ஆத்மாவாகிய எனக்குள் இருக்கும் அனைத்து பலஹீனங்களையும் அழிக்கக்கூடிய சக்திகளின் பிறப்பிடமாக இருக்கிறது. 30. பாயிண்ட். முரளி என்பது ஆத்மாவிற்குள் இருக்கின்ற விகாரங்களை அதன் வம்சம் மற்றும் அம்சத்துடன் சேர்த்து ஒரேயடியாக அழித்துவிடக்கூடிய யாக குண்டமாக இருக்கிறது. 31. முரளி என்பது என்னுடைய ஃபரிஷ்தா மற்றும் எதிர்கால தேவதா சொரூபத்தை மிக அழகாக வடிவமைக்கக்கூடிய ஓவிய ஆசிரியராகவும் சிற்ப கலைஞராகவும் இருக்கிறது. 32. முரளி என்பது எவ்வித சூழ்நிலைகளிலும் எனக்கு சரியான தீர்வு அளிக்கும் தீர்வுகளின் கடலாக இருக்கிறது. 33. முரளி என்பது என்னை வீண் எண்ணங்களிலிருந்து விடுவித்து எனது மனதையும் எண்ணங்களையும் சக்திசாலியாக்கி எண்ணங்களை சித்தி பெற செய்யக்கூடிய மந்திர சக்தியாக இருக்கிறது. 34. பாயிண்ட். முரளி என்பது என்னை அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு வளையமாக வேலை செய்கிறது. 35. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை இரும்பு நிலையிலிருந்து தங்கமாக மாற்றும் பாரஸ் கல்லாக இருக்கிறது. 36. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை வெற்றி மூர்த்தியாக்கும் எனது வெற்றி திலகமாக இருக்கிறது. 37. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை பாபாவின் அன்பில் மூழ்க வைக்கக்கூடிய கடலாக இருக்கிறது. 38. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை அதீந்திரிய சுகத்தில் மெய்மறக்கச் செய்யும் பாபாவின் புல்லாங்குழல் இசையாக இருக்கிறது. 39. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையை அடைய செய்கின்ற லிப்டாக இருக்கின்றது. 40. முரளி என்பது வெண்ணையிலிருந்து முடியை எடுப்பது போல ஆத்மாவாகிய என்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் எளிதில் விடுவிக்கக்கூடிய சோப்பாக இருக்கிறது. 41. முரளி என்பது ஆத்மாவாகிய எனக்கு வாழ்க்கை பாதையில் வழிகாட்டக்கூடிய டைரக்ஷன் அளிக்கும் சிக்னல் போர்டாக வேலை செய்கிறது. 42. முரளி என்பது ஆத்மாவின் சோர்வையும் மற்றும் தளர்ச்சியையும் போக்கக்கூடிய பன்னீராக இருக்கிறது. 43. முரளி என்பது ஆத்மாவிற்கு
அழிவற்ற ஊக்கம் உற்சாகம் அளிக்கக்கூடிய பூஸ்டாக இருக்கிறது. 44. முரளி என்பது ஆத்மாவாகிய எனக்கு பாபாவின் அன்பு துணையையும் அரவணைப்பையும் அனுபவம் செய்விக்கக்கூடிய பாபாவின் அன்பான ஆறுதல் அளிக்கும் கரங்களாக இருக்கிறது. 46. முரளி என்பது என்னை தினமும் நன்றாக வளரச் செய்கின்ற என்னுடைய தினசரி ஆன்மீக போஷாக்காக உள்ளது. 47. முரளி என்பது என்னை ஒவ்வொரு வினாடியிலும் வேகமாக முன்னேற வைக்கும் இன்ஜினாக உள்ளது. 48. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண நிலை என்னும் லட்சியத்திற்கு கொண்டு செல்லும் தண்டவாளமாக இருக்கிறது. 49. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை ஆன்மீக போதையில் மூழ்கச் செய்யும் சோம பானமாக இருக்கிறது. 50. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை மற்ற அனைத்து ஆத்மாக்களின் சம்ஸ்காரங்களுடன் ஒன்றாக ஒருங்கிணைந்து சம்ஸ்கார மிலனத்தின் அதாவது சம்ஸ்கார சந்திப்பின் ராஸ் நடனம் ஆட வைக்க கூடிய நடன ஆசிரியராக உள்ளது. 51. முரளி என்பது ஆத்மாவாகிய என்னை பாபாவிற்கு சமமாக ஆக்கி பாபாவிற்கு நெருக்கத்தில் உள்ள பாப் சமான் அதாவது சமீப ரத்தினமாக ஆக்கக்கூடிய பொற்கொள்ளனாக இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி.